பல மாணவர்கள் படிக்கக்கூடிய அரசு உயர்நிலை பள்ளி வளாகத்தின் அருகாமையில் செயல்பட்டு வரும் மதுபான கடைகள் 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக புகார். போதை ஆசாமிகள் பள்ளியின் அருகிலேயே படுத்துறங்குவதால் சிரமத்திற்குள்ளாகும் மாணவர்கள். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்திருக்கிற கண்டிகை வெங்கடமங்கலத்துல ஒரு அரசு உயர்நிலை பள்ளி செயல்பட்டு வருது. இந்த பள்ளியில 11 வகுப்பு வரை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில்தான் இந்த அரசு பள்ளிக்கு பக்கத்திலேயே ஒரு மதுபான கடை ஒண்ணு செயல்பட்டு வருதாமா. பொதுவா மதுபான கடைகளுடைய நேரங்கள் அப்படின்னு பார்த்தா மதியம் 12 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த மதுபான கடை 24 மணி நேரமும் சட்ட விரோதமாக செயல்பட்டு வருது அப்படின்னு கூறப்படுது. இது மட்டும் இல்லாம லாபத்துக்காக கூகுள் பேடிஎம் வசதியோட பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டு வருதாகவும் கூறப்படுது. குறிப்பா பள்ளி செயல்படக்கூடிய அந்த காலை நேரத்திலேயே மதுபான கடையோடைய பார்கள் திறக்கப்பட்டு இருக்கிறதால மது பிரியர்கள் காலையிலேயே மது பாட்டில்களை வாங்கிட்டு அதை குடிச்சிட்டு பள்ளி அருகாமையிலே போதையில படுத்து உறங்குறதாகவும் புகார் ஒன்னு எழப்பட்டிருக்கு. இதனால அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்பவே சிரமத்துக்குள்ளாவதாகவும் அவங்களுக்கு தேவையான பொருட்களை கூட வாங்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறதாகவும் கூறப்படுது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹேனுட்ஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேனுட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.